மக்களே, வெல்கம் டு அக்னாதவாசி. இந்த வீடியோவில் வந்து 90s கிட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்குது. நம்ம அந்த ஜென்ரேஷனில் வந்து என்னென்ன விஷயங்கள் என்ஜாய் பண்ணோம், என்னென்ன இப்போ மிஸ் பண்ணுறோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஜென்ரேஷன் தான் வந்து பர்டிகுலராக டெக்னாலஜி டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி, டெக்னாலஜி டெவலப் ஆனதுக்கப்புறம் சரி, ரெண்டுத்தையுமே வந்து சைல்ட்ஹுட்லேயே பார்த்தவங்க அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் ஒரு டைம் ட்ராவல், 90s என்னென்ன ஒரு ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்ஸாக இருந்தது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் பண்ணிவிடுங்க. பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உடனுக்குடனாக வரும். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கார்ட்ஸ் கேம் அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி வந்து WWE கிரிக்கெட்டர்ஸ் இந்த மாதிரி கார்ட்ஸ்லாம் வச்சு நம்ம பயங்கரமாக விளையாடிருப்போம். அதில் நமக்கு ஒரு நிறைய மெமரிஸும் கிடச்சிருக்கும். எஸ்பெஷலி வந்து இந்த யூனோ கார்ட்ஸ், WWE கிரிக்கெட், அதெல்லாம் வந்து இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். கிரிக்கெட்டில் அதுவும் வந்து சச்சின் டெண்டுல்கர் கார்டு இருந்தால் வந்து நம்ம எந்த கார்டையும் வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்திருப்போம். WWE வந்து செஸ்ட்டு, ஹைட்டு, பிக்ஷு, ரேமஸ்டீரியோ அப்படின்னு வந்து நமக்கு எக்கச்சக்கமான மெமரிஸ் கொடுத்தது வந்து இந்த கார்டு கேம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேட், எக்ஸாம் பேட் வந்து இப்போ எவ்வளோ தான் வந்து ட்ரெண்ட் ஆனாலும் அப்போ வந்து நார்மலாக ஒரு கேலண்டர்லேருந்து எடுத்து அதை வந்து பேடாக மாற்றி எடுத்துகிட்டு போவோம். அதுலேயும் வந்து அந்த பேடில் வந்து ஒரு கிளிப் மாதிரி மாட்டி அதில் வந்து எக்ஸாம் எழுதுவோம். அதுலேயும் அந்த லேபிள்ஸ்லாம் ஒட்டுறதுக்கு அதுக்கே வந்து ஒரு பெரிய சண்டை வரும் அப்படின்னு சொல்லலாம். அது கூட வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராயல் என்ஃபீல்டு. இப்போ ஒரு ஃப்ளாட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வந்து அதுலேயே வந்து ஒரு 7-8 பேர் வந்து ராயல் என்ஃபீல்டு வச்சுருப்பாங்க. பட் அந்த டைமில் வந்து ராயல் என்ஃபீல்டு அப்படின்றது வந்து பயங்கர ஒரு ப்ரைடாக பார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஊரில் வந்து யாராவது பெரியவங்க கெத்தாக இருக்கவங்க அவங்க மட்டும்தான் வந்து ராயல் என்ஃபீல்டு வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுவும் அந்த டைமில் வந்து இப்போ வந்து நிறைய பைக் சொல்லலாம். அந்த டைமில் வந்து இந்த RX 100, ஹீரோ ஹோண்டா இந்த மாதிரி பைக்லாம் தான் வந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் இருந்தது. அதுவும் புல்லட் வந்து ஒரு ஹீரோக்கு கெத்தாக பார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வாக்மேன். வாக்மேன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக சொல்லலாம். இப்போ நம்ம வந்து ஃபோன்லேயே வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிறோம். பட் அந்த டைமில் வந்து வாக்மேனில் வந்து ஒரு தனியாக ஒரு 50-60 ருபீஸ் கொடுத்து வந்து கேசட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுவோம். அதுவும் வந்து அந்த இயர்ஃபோன்ஸ் ஃபிலிப்ஸ், சோனி இந்த ரெண்டு கம்பெனி தான் வந்து அப்போ மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தாங்க. அதையும் வாங்கி கேட்கறது வந்து ஒரு சம கெத்து மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ட்ராவல் வந்து நம்ம கேட்கலனாலும் சும்மா போட்டு போவோம் ஒரு ஹாப்பினஸ்க்காக அப்படின்றதுல வந்து எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேசட்ஸ். ஸோ இப்போ வந்து ஒரே ஃபோனில் ஒரு மெமரி கார்டை போட்டு என்ன பாட்டு வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேசட்ஸ் ஒரு தனி ஷெல்ஃப் போட்டு ஃபுல் கேசட்ஸும் வச்சுருப்போம். எஸ்பெஷலி வந்து சிடிஸ் விசிடிஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக அடிக்கிருப்போம். ஒரு சில பேர் வீட்டில் வந்து பெரிய தியேட்டர் மாதிரி வச்சு எஸ்பெஷலி வந்து இந்த கேசட்ஸ் ரூம் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருப்போம். நிஜமாகவே வந்து தலைவர் படம் அப்படின்லாம் வந்ததுன்னா வந்து கன்ஃபார்மாக ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ்லாம் வந்து இதில் எக்கச்சக்கமாக கேட்டிருப்போம். நான் கூட வந்து நிறைய ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ்லாம் வந்து இந்த டைமில் வந்து எக்கச்சக்கமாக கேட்டிருக்கேன் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜி பூம்பா பென்சில். ஸோ நம்ம சின்ன வயசில் பார்த்த ஃபேவரட் சீரியல்ஸில் ஒன் ஆஃப் த இது அப்படின்னு சொன்னோன்னா வந்து ஜி பூம்பா தான். ஸோ இந்த பென்சில்ஸில் வந்து வரைஞ்சி பார்த்தா வந்து அது எல்லாமே ஒரிஜினலாக வரும் அப்படின்னு நினைப்போம். நம்மளும் அதை வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு என்னடா இது வரவே இல்லையே அப்படின்னு வந்து ஏமாற்றமும் இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லலாம். சீரியல்ஸ் அப்படின்னோடனே வந்து நமக்கு முக்கியமான ஒரு மெமரிஸ் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஊர்லேருந்து வந்து ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். அவர் வேறு யாரும் இல்லை, சக்திமான் தான். ஸோ அவர் மேலேருந்து வந்து கீழே குச்சா காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் குவிச்சிருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நைட் டைமில் ஸ்டார்ஸ், இது வந்து ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். முக்காசி டைமில் வந்து எஸ்பெஷலி சம்மர் சீசன்ஸில் வந்து மேலே போய் தூங்குவோம். அதுவும் வந்து அந்த ஸ்டார்ஸை பார்த்துட்டு தூங்குறது வந்து வடிவேல் ஸ்டைலில் சொல்லணும்னா வந்து செம கெத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து இப்போ வந்து பே பண்ணி நிறைய பேர் வந்து ஸ்டார்ஸ்லாம் மேலே ஒட்டிக்கிட்டாலுமே வந்து நேச்சுரலாக வந்து மேலே போய் ஸ்டார்ஸை பார்க்கறது வந்து ஒரு தனி ஹாப்பி மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னொன்று வந்து 90s கிட்ஸில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு சொல்கிறது வந்து வீக்கெண்ட் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லலாம். சண்டே ஆனாலே வந்து சாட்டர்டே சண்டே வந்து எக்ஸாமில் கூட அவ்வளோ சீக்கிரம் எழுந்துக்க மாட்டோம். எஸ்பெஷலி கிரிக்கெட் அப்படின்னா வந்து ரொம்ப ஏர்லி மார்னிங்கில் எழுந்து போயிடுவோம். ரெண்டே விஷயத்துக்கு தான் நம்ம சீக்கிரமாக எழுந்துப்போம். அதில் ஒன்று கிரிக்கெட், இன்னொன்று வந்து மூவியோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இந்த கிரிக்கெட் இருந்த டைமில் வந்து நம்மக்கிட்ட தனியாக ஃபோன்ஸும் இருந்திருக்காது, லேண்ட்லைனும் இருந்திருக்காது. முன்னாடியே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி வச்சுட்டு ஏர்லி மார்னிங் 6:00 வந்து யார் முதல்ல கிரவுண்டுக்கு வரா அப்படின்னு வந்து ஒரு போட்டியும் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் கிரவுண்டில் வந்து ஒரு 20-30 பிச்சர்ஸ் வந்து இருக்கும். ஆல்ரெடி ஒரு 20-30 டீம்ஸ் வந்து ஆடிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு மத்தியில் நம்ம வந்து இடம் பிடிக்காது. அதெல்லாம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பென் ஃபைட். ஸோ இப்போ என்னதான் வந்து பப்ஜி அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் அப்படின்னு விளாட்னாலும் வந்து அந்த டைமில் ஒரு
ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து பென் ஃபைட் அண்ட் புக் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் அந்த புக் கிரிக்கெட்டில் வந்து 300 400 அப்படின்னு அடிச்சுட்டு நம்மளுக்கு எதா சொல்லிட்டு இருப்போம். பென் ஃபைட்டுமே வந்து பயங்கரமாக ஒரு 10 பேர் உள்ளே சேர்த்துட்டு யார் பெண் முதல்ல வெளியே போகுது அப்படின்னு வந்து ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லேண்ட்லைன் ஃபோன். ஸோ அதுவும் லேண்ட்லைன் ஃபோனில் வந்து ஒரு ஒரு நம்பராக வந்து சுற்றிட்டு இருப்போம். இப்போ வந்து டக்குன்னு ஒரு பட்டன் அழுத்தினா கால் போயிடும், பட் லேண்ட்லைனில் வந்து கால் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு தனி ஹாப்பினஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் வந்து 10 வீட்டுக்கு ஒரு ஃபோன் தான் இருக்கும், அதையும் தேடி நம்ம போயிட்டுருப்போம் இதாக கால் வருமா அப்படின்னு. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆண்டனா. ஸோ இப்போ வந்து ஒரு டிஷ், அது மூலமாக வந்து எக்கச்சக்கமான சேனல்ஸ் வந்து நமக்கு கிடச்சிட்ருக்கு. பட் ஆண்டனா இருந்த டைமில் வந்து கிரிக்கெட்டை நம்ம அதில் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லலாம். டிடி சேனல், டிடி ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு ஒன்று வரும், அதில் மட்டும்தான் வந்து இந்தியா மேட்சை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. நம்மளும் அது கிடைக்குதா அப்படின்னு பார்த்துட்ருப்போம். அதுவும் அந்த டைமில் வந்து மேலே ஆண்டனா வந்து ரெண்டு பேர் சரி பண்ணிகிட்ருப்போம், கீழே வந்து பார்த்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு கேட்டுட்ருப்போம். அதுவும் வந்து ஒரு பயங்கர ஹாப்பி அண்ட் ரிமெம்பரபிள் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கேல்ஸ். ஸோ ஸ்கேல் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எஸ்பெஷலி வந்து அப்படி கையில் பட்டு நடிச்சா வந்து அது கரெக்டாக ஒரு வாட்ச் மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்கேல்ஸை வந்து வேணும்னே நம்ம ஃப்ரெண்டு மேலாம் அடித்து விளையாடிட்டு இருப்போம். அதுவும் வந்து நம்ம ஜென்ரேஷனில் வந்து ஒரு ரிமெம்பரபிள் திங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் வந்து ஸ்கூலில் நிறைய ஸ்கூலில் வந்து பேனே பண்ணியிருக்காங்க, அந்தளவுக்கு வந்து சேட்டை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட் ஐட்டம்ஸ். ஸோ இப்போ வந்து ஒரு 300 400 அப்படின்னு கொடுத்து எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது, ஷவர்மா அந்த மாதிரி. பட் அந்த டைமில் வந்து ஜஸ்ட் ஒரு 2 ரூபீஸ் 3 ரூபீஸ்க்கே வந்து கஷ்டப்பட்டு பாக்கெட் மணி வாங்கிட்டு தேடிட்டு போயிருப்போம். அதில் முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பூமர். அப்போத்துலேருந்து இப்போ வரைக்குமே அவங்க 1 ரூபாய்க்கு தான் வித்துட்ருக்காங்க, பட் அதுவுமே வந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ். இன்னொன்று வந்து பெப்சி, எஸ்பெஷலி வந்து அந்த கிரிக்கெட்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து 50 பைசே 75 பைசேலாம் கொடுத்து நம்ம கடையில் இருந்து வாங்கியிருப்போம். பார்லேஜி இன்னும் ஞாபகம் இருக்குது, ஒரு 3 ரூபீஸ் கொடுத்து அந்த பிஸ்கட்ஸ் வாங்குறதுக்கே நம்ம வந்து கடையில் அடிச்சிட்ருப்போம் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி வந்து நிறைய இருக்குது, பஞ்சு மிட்டாய், சீரக மிட்டாய், இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான மெமரிஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து ரொம்ப சீப், இப்போ வந்து நமக்கு எக்கச்சக்கமாக வாங்கலாம் அப்படின்னு நினச்சாலுமே வந்து அது வந்து அந்த டைமில் வந்து ஒரு கிளாசிக் மூமெண்ட்ஸாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம விளையாடி முடிச்சுட்டு இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஒரு தனி ஹாப்பினஸ் இருக்கும். இப்போ நம்ம அதுக்கெலாம் வந்து எக்கச்சக்கமாக காசு இருந்தாலும் அந்த மெமரியை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இப்போ முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஜென்ரேஷனில் வந்து எக்கச்சக்கமான என்ஜாய்மெண்ட்ஸ், அதாவது வந்து டெக்னாலஜி வரத்துக்கு முன்னாடி நிறைய வந்து பீப்புளோட நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த ஜென்ரேஷனில், இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து பயங்கர லேகிங்காக இருந்தாலும் பட் அந்த டைமில் வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக இருந்தது அப்படின்றதுல வந்து எந்த இது டவுட்டுமே இல்லைங்க. ஸோ 2000s ஸ்டார்டிங்கில் தான் வந்து இந்த வீடியோ கேம்ஸோட இன்வேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பிளே ஸ்டேஷன், அதுக்கப்புறம் எக்ஸ்பாக்ஸ், இந்த மாதிரி நிறைய இருந்தாலுமே வந்து நம்ம டைமில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் பிளே ஸ்டேஷன் தான் வந்து ஒரு 300 400 ரூபீஸ்க்கு வந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுவும் வந்து அது வரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு குட்டி பிளே ஸ்டேஷன் இருக்கும். அந்த குட்டி பிளே ஸ்டேஷன் அப்படின்றதோட வந்து அந்த பிளாக் பிளாக்ஸாக வந்துட்டு இருக்கும், அது கரெக்டாக ஜாயின் ஆகி அந்த இது பிரேக் ஆகணும். பிகாஸ் வந்து அது ரொம்ப குட்டி ஸ்க்ரீன், அது தாண்டா வந்து அது மொத்தம் கிளாஷ் ஆகி நம்ம அவுட் அப்படின்ருவோம். அதுவும் வந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு டிவி வீடியோ கேம்ஸ் அப்படின்னு ஒரு இது வந்தது. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 300 400 ரூபீஸ்க்கு வந்து டிவியோட சுருகி விளையாடுவோம். அதுலேயும் வந்து அந்த கேசட்ஸில் வந்து கேசட் எடுத்துட்டு சிப் மட்டும் ஞாபகம் வச்சுருப்போம், எந்த சிப்பில் வந்து என்ன கேம்ஸ் இருக்குது அப்படின்னு. அதுவும் வந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் அந்த சிப்பில் வந்து ஒரு 15 சிப் இருந்தாலும் நமக்கு தேவையான கேம் எதில் இருக்குது அப்படின்வோம். இன்னொன்று வந்து 9999 கேம்ஸ் இன் ஒன் கேசட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதையும் நம்பி வாங்கி ஏமாந்துருப்போம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த கன் ஷூட்டிங், அதே மாதிரி இன்னும் வந்து நிறைய இந்த சூப்பர் மேரியோ, கான்ட்ரா, இந்த மாதிரி நிறைய கேம்ஸ்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விளையாடிருப்போம். இதுவும் வந்து நம்ம மெமரிஸில் வந்து மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் மெமரிஸ் நம்ம கடந்து வந்தது எல்லாமே வந்து நான் சொல்லிட்டேன். நீங்கள் என்னென்ன கடந்து வந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் நெக்ஸ்ட் வீக் பேசணும் அப்படின்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட மறுபடியும் மீட் பண்ணுவோம். அன்டில் தென், பாய் ஃப்ரம் ஹரி.